வணக்கம், நான் சித்தூர் புரிகேசன். இந்த கரகாட்டக்காரன் சினிமாவில் ஒரு காமெடி ஒன்று வரும். கவுண்டமணியை வந்து செந்தில் அவர் காது கிட்ட போய் எதையோ கேட்டுருவார். அதுக்கு பிறகு வந்து கவுண்டமணி வந்து நினச்சி நினச்சி போய் செந்திலை உதப்பார். எங்கள் அம்மா வந்து நினைக்க நினைக்க ஆறலை அப்படிம்பாங்க. அதை போல் நம்ம கமல்ஹாசன், நான் வந்து சந்திரபாபுவின் ரசிகர் அப்படின்னு சொன்னதை நினைக்க நினைக்க ஆறல. நமக்கு வந்து 50 வயசு, இந்த பழைய கதையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு வந்து போர் அடிக்கும், அதனால் வந்து லேட்டஸ்ட்டுக்கு வந்துடுறேன். அதாவது இந்த மாநில பிரிவினை நடக்குது, ஹைதராபாத் பொன்முட்டையிடக்கூடிய வாத்து அது வந்து தெலுங்கானாவுக்கு போயிருது. இந்த ஆந்திராக்காரவெல்லாம் வந்து புலிவேஷம் போடுவானே, இவன் வாயெல்லாம் அடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த போலவரம் அணை, இதை வந்து நேஷ்னல் ப்ராஜெக்டாக நாங்களே கட்டி கொடுக்குறோம். அதாவது அந்த நில கையகப்படுத்துதல் இருக்கு பாருங்கள், அதுக்கு கொடுக்குற நஷ்ட ஈட்டிலேருந்து எல்லாமே நாங்களே பேர் பண்ணி கட்டித்தரோம் அப்படின்னா அந்த ஆக்ட்லேயே வச்சுட்டாங்க. இது அந்த போலவரம் அணை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, அது ஒரு நீண்ட நெடிய கனவு. முதல்ல வந்து ஸ்ரீபாத சாகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்திரா சாகர்னு பேர் வைக்கிறாங்க. அது அப்படியே தான் கடந்தது. ஏதோ ராஜசேகர ரெட்டி வந்தார், வந்ததும் ஆள் வந்து முரட்டு பிடிவாதம், என்னடா இது, ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் எவ்வளோ, இந்த ப்ராஜெக்டு வேல்யூ எவ்வளோ, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அவர் பார்க்கல. அதாவது அந்த போலவரம் அணையில் வந்து ஒரு லாஜிக், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னடான்னா, ஆந்திரா வந்து தென்கோடியில் இருக்குது, எங்களை தாண்டி போகக்கூடிய தண்ணீரில் எவனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இந்த ட்ரெயின் வாட்டர்னு சொல்கிறாங்க, உபரி நீர் இல்லை வெள்ள நீர் இந்த மாதிரி. இது அப்பயும் வந்து அப்ஜெக்ஷனெல்லாம் பண்ணாங்க, ஆனால் வந்து ராஜசேகர ரெட்டி அதை ஒர்க் அவுட் பண்ணார். எந்த விதமான பர்மிஷனும் இல்லாமல் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அது அவருடைய தைரியம், அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு அப்படி. அதைத்தான் இந்த மாநில பிரிவினை சமயத்தில் இது வந்து நேஷ்னல் ப்ராஜெக்டாக எடுத்து நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு. அது யூபிஏ கவர்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இங்கே ரணகாலம், அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வருது. 2014 திருவாளர் சந்திரபாபு நாயுடு முதல்வராக வரார். அதாவது நம்ம கமல் சாருடைய அபிமானத்துக்குரிய தலைவர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ நிதி ஆயோக்னு ஒன்று வச்சா பாருங்க, அதுக்கு வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த போலவரம் ப்ராஜெக்டுகளுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் நாங்களே முன்னே இருந்து கட்டுறோம், பைசா மட்டும் நீங்கள் கொடுக்க போதும் அப்படின்னு. இது சென்ட்ரலில் வந்து அவன் என்ன சொன்னான்னா, இன்னைக்கு அதாவது 2014 ஏப்ரலுக்கு என்ன விலை புள்ளிகள் இருக்கோ, என்ன ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்கோ, இதைத்தான் கொடுப்போம், இதுக்கு சம்மதம்னா கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ நான்லாம் தம் அடிக்கிறேன், இந்த சாம்ஸ் சிகரெட் தான் ஆரம்பம், 1 ரூபா கொடுத்தா 3 சிகரெட்டை கொடுத்து கூட ஒரு சாக்லேட்டை வேறு கொடுப்பாங்க. எப்போ 87, இன்றைக்கி வந்து என்னடான்னா, அதே லெவல் சிகரெட்டு 7 ரூபா, எத்தனை சதவீதம் ஏறி இருக்குது பாருங்கள். எந்த புண்ணாக்காவது இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்குவானா? நம்ம ஆள் வந்து ஒத்துக்கிட்டாரு, வந்துட்டார். இது ஒரு பக்கம். சரி, ஏதோ அப்புறம் பேரம் பேசிக்கலாம், கால கையை பிடிச்சி ஐயா சாமி ஜாஸ்தி ஆகி போச்சு சாமி, ஏதோ பார்த்து கொடு சாமி அப்படின்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினாருன்னு நினச்சிக்குவோம். ஆனால் மேட்ரு என்னடான்னா,
பொன்னாத்த வந்து நிறைய விளையாடி இருக்காரு. எப்படி, ராஜசேகர் ரெட்டி பீரியடில் டெண்டர் கூப்பிட்டு அந்த டெண்டர் வந்து ஓகே ஆகுது. அப்போ இதே சந்திரபாபுவின் தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த நாமா நாகேஸ்வரராவுங்கிற பட்சி கோர்ட்டில் கேசை போடுது. என்ன இது, ரொம்ப அதிகம் அப்படின்னு அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் வந்து ராஜசேகர் ரெட்டி டெண்டர் கொடுத்த பார்ட்டி என்ன சொல்கிறான்னா, வேணும்னா நான் இன்னொரு 15% குறைச்சிக்கிறேன், எனக்கே வேணும் கான்ட்ராக்ட்டுன்னா கொடுத்தாங்க. ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயா மேட்ரு பார்க்குறோம். 91-96 நடந்த மேட்ருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து 2016 தான் வருது. ஏன்னா அப்பீலு. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து ரூலிங்க்கு வந்ததுமே அடக்கி வாசிட்டாங்க. ராஜசேகர் ரெட்டி பீரியடில் யாருக்கு கான்ட்ராக்ட் அலாட் ஆச்சோ அவரே தான் இப்பயும் கான்ட்ராக்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது தான் பெரிய செம காமெடி. இது கமலுக்கு வந்து ஏன் சந்திரபாபு நாயுடு பிடிச்சதுன்னா, அவரும் நம்ம ஆள் மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார் போல். அதை அவர் தான் கேட்ச் பண்ணியிருக்காரு, நான் கேட்ச் பண்ணல, இப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது இந்த அணைகள் கட்டும்போது அந்த நதி நீர் ஓட்டத்தை தடுக்க டெம்பரவரியாக வந்து ஒரு அணை கட்டுவாங்க, தடுப்பணை மாதிரி. அது வந்து சும்மா உப்பு குச்சப்பா வச்சுக்குவோம். இப்போ சசி அக்கா வந்து நம்ம புளி சோரை வச்சுட்டு போச்சு பாருங்கள், அந்த மாதிரி தான் அது. அணையை கட்டி முடிச்சு தான் அதை தள்ளி விட்டுருவாங்க. நம்ம ஆள் வந்து வித்தியாசமானவர் இல்லையா, இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காஃபர் டேம்னு சொல்கிறாங்க அந்த டெக்னிக்கலாக, அந்த காஃபர் டேமுக்கே வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து அதையே பர்மனெண்ட் டேமாக வச்சுக்கிட்டு ரைட் கேனாலுக்கு லெஃப்ட் கேனாலுக்கு நான் கிராவிட்டிலேயே தட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த போல வரும் ப்ராஜெக்டினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னடான்னா, இன்னொரு மாநிலம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கடைக்கோடி, எவ்வளோ தண்ணி வந்தாலும் நாங்களே உபயோகிச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்னடான்னா, கிராவிட்டிலேயே வரும் தண்ணி, 10 பைசா செலவு கிடையாது. இப்படி இருக்கும்போது நம்மால் வந்து இடையில் வேறு ஒரு பெரிய சினிமா ஒன்று காமிச்சார். அதாவது வந்து இந்த கிருஷ்ணா நதிக்கே வந்து குறுக பட்டிசிம் அப்படின்னு ஒன்று வச்சு அது பெரிய வில்லங்கமாயிருச்சு. ஏன்னா கிருஷ்ணா நதியில் வந்து தெலுங்கானாவுக்கும் ஷேர் இருக்குது. இப்படி இது ஒரு பக்கம். இன்னொரு பியூட்டி என்னடான்னா, இப்போ வந்து இந்த ரிவைஸ்டு டெண்டர், அதாவது ஏற்கனவே டெண்டர் எடுத்தவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அது டர்ம்ஸ் சரியில்லையா இல்லை செம சப்பையா அது என்ன மேட்டர் தெரியல, அது மறுபடியும் ரிவைஸ் டெண்டர் கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது என்னடா ஆகுதுடான்னா, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு காஸ்ட்டை குறிப்பிட்றாங்க, கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஒரு காஸ்ட்டை குறிப்பிட்றாங்க. இதில் இன்னொரு கூத்து என்னடான்னா, சில எடிஷன்ஸில் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு கடைசி தேதி இருக்குது, இன்ன பிற எடிஷன்ஸில் வந்த பேப்பரில் வேறு ஒரு கடைசி தேதி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறுத்திடுறான்னு சொல்லிருச்சு. இதுதான் மேட்ரு. இவரை தான் வந்து நம்ம கமல்ஹாசன் உலகநாயகன் வந்து அவருக்கு தான் இவர் ரசிகராக இருக்காராம். என்னமோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.